இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதில் 3 வசனத்தின் பின்பகுதியை பார்ப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உம்முடைய உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன ஆண்டவரே எங்களுக்கு சொல்லுங்கப்பான்னு சொன்னார். சீஷர்கள் இயேசுட்ட கேட்டாங்க, இயேசு சில காரியங்களை சொன்னார். 25 வருவீங்கன்னா ஒரு ஓமை சொன்னார், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமை சொன்னார். அதுல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா தங்கச்சி? நடுங்க வைத்த வார்த்தை. மத்தேயு 25:11-12 பாருங்க. பின்போ 11 பார்க்கலாம், மற்ற கன்னிகையிலும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியும் நினைக்கிற கொலை நடுங்க வைக்கிற வார்த்தை இது. 10 கன்னிகைகள் மணவாளுடைய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் இயேசுவின் வருகைக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? தப்பு செஞ்சு செஞ்சுட்டு மன்னிச்சு போயிட்டுக்கிட்டோ, தப்பு செஞ்சு செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வாழ்றோமோ, தப்பு செஞ்சு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு வாழ்றோமா? இன்னைக்கு அந்த 10 கன்னிகைகளை போலதான் இன்னைக்கு சபையும் வருகைக்கு, மணவாளனுடைய வருகைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 10 கன்னிகையிலும் வெயிட் பண்ணாங்க, 5 கன்னிகை ஆயத்தமா இருந்தாங்க, 5 கன்னிகை ஆயத்தம் இல்லை. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்ப மணவாளுடைய சத்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மணவாளன் எப்ப வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா 5 பேர் தான் ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேர் ஆயத்தம் இல்லாம இருந்தாங்க. திடீர் என்று சத்தம் வந்தது. அப்படிதான் வரப்போகுது, திடீர்னு சத்தம் வரப்போகுது. எத்தனை பேர் போக போறோம்? கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் இமைப்பொழுதிலே போயிருவாங்க. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க இமைப்பொழுதுல கைவிடப்படுவார்கள். மணவாளன் வந்தார், சத்தம் கேட்டது, ஆயத்தமா இருந்த 5 பேர் போயிட்டாங்க. அந்த 5 பேரோட தான் கூடவே இருந்தாங்க. அவங்க போல, ஏன் போல தெரியுமா? பிற்பாடு பார்த்துக்கலாம், பிற்பாடு ஆயத்தமாக்கலாம். அந்த பிற்பாடு நம்ம வாழ்க்கையில வராமல் போகலாம். அஜாக்கிரதையான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். 5 பேருக்கு எடுத்துட்டு போயிட்டாரு ஆண்டவர். மணவாளன் வந்தாருங்கிற சத்தம் அந்த 5 பேர் காதல கேட்டது. அந்த 5 பேர் போயிட்டாங்க. போன உடனே கதவு அடைக்கப்பட்டாயிற்று. அப்பதான் 5 பேர் ஆயத்தம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பிற்பாடு ஆயத்தமாகி போய் கதவை டங் 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 டங்னு தட்டினா உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்தது, உங்களை நான் அறியேன். இரக்கமுள்ள தெய்வம் சொன்ன வார்த்தை, அன்புள்ள தெய்வம் சொன்ன வார்த்தை, மன்னிக்கிற தெய்வம் சொன்ன வார்த்தை. ஜீசஸ் ஆண்டவரை என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. யார் தட்டுற? நீ யார் தட்டுற? வெளியில யார் தட்டுற? உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. வாசல் அடைபடுவதற்கு முன் கர்த்தருக்காக வாழ உனக்கு ஒப்பு கொடுத்துரு.